பாலை வாங்க ப்ரோ, நைட் ஆபீஸ் போணும் ப்ரோ. கல் பந்து. ஓ நோ, கேன் யூ பிலீவ் திஸ் முத்துக்குமார் பிஏ ப்ரோ. ஓ நோ, லவ்லி டெலிவரி ஃப்ரம் கௌதம் தாமரை. தெரிக்க விடுவாரா அந்த இடத்துல வந்து ஜசிம் அவுட் ஆனது காலி. ஓ மை காட். வெல்கம் பேக் டு another video of cricket talks tamil. நான் உங்கள் ஏபிஜே. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சோ குட் ஈவினிங் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சோ சைக்கோ கேமர் ஹாய் ப்ரோ, விஷ்ணு பெருமாள் ஹாய், பாப் கேமிங் ஜசிம் ஹாய் ப்ரோ. இட்ஸ் கோயிங் டு பீ ஒன் ஆஃப் தி எபிக் கேம். சேலம் ஸ்பார்டன்ஸ் அப் அகைன்ஸ் லைகா கோவா கிங்ஸ் நண்பர்களே. சோ சேலம் வெர்சஸ் லைகா கோவா கிங்ஸ் போட்டி. சோ பேசலாம், மேட்ச் குள்ள போயிரலாம். சோ ஷால் வி கெட் இன்டு தி போட்டி நண்பர்களே? என்னப்பா ஆரம்பிக்கலாமா? நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ரெண்டு டீமோட பிளேயிங் லெவல்லையும் வந்துட்டு பக்காவா எடுத்தாச்சுப்பா, எல்லாருமே எடுத்தாச்சு. டீம்ல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் கரெக்டா வந்துட்டீங்க, எல்லாரும் கரெக்டா ஆட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கெட் டு தி போட்டி. இட்ஸ் கோயிங் டு பீ டிஏ ப்ரோ வெர்சஸ் ஸ்வான் ப்ரோ இன்னைக்கு. ஓகே, நம்பர் 7 சூப்பர். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி போட். ஸ்டார்ட் தி விசில்ஸ் அப்படினு போதா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி போட்டி. 5 மணிக்கு முன்னாடி மேட்ச் ஆரம்பிச்சிருக்கியா கரெக்டா? வெற்றி பெற்ற சேலம் அணியினர் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், நாங்க பவுலிங் போட்டுக்கிறோம் நம்பிக்கையை வச்சு லைகா அணியினருக்கு எதிராக பவுலிங் போட வருகிறார்கள் சேலம் அணியினர். சேலம் அணியினருக்காக முதல் பந்து பொய்யா முன்னிட்டு கில் முகிலேஷ் ஆஹா நல்ல ஒரு ஸ்லோ டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. முதல் பந்து டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க இன்னிங்ஸ். இரண்டாவது வந்து பொய்யா முன்னிட்டு முகிலேஷ் ஆஹா டச் விக்கெட். கேன் யூ பிலீவ் திஸ்? இவ்வளவு நேரமா வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் செட் அப் பண்ணிருக்காரு, எல்லா போலும் வைடா போட்டாரு. இந்த பால் கரெக்டா ஸ்டம்ப் லைன்ல போட்டாரு. இன் சைடு ஜின் நடுப்புச்சி காலிங்க. ஐயோ, ஓகே, நம்ம போல் கிரியேட் பண்ணியாச்சு. போல்ல ஓட் போட்டுருக்கு மறக்காம. சாய் சுதர்ஷன் டாட்டா போட்டிருக்காரு. ரெண்டு பால் டாப் பெட்ல ஒரு பவுண்டரிங்க சாய் சுதர்ஷன் அந்த இடத்துல. அதாவது வந்து டிஏ ப்ரோ ரெண்டு பால் ஷார்ட்டா போட்டாரு, மூணாவது பால் ஷார்ட்டா போனாரு. அந்த இடத்துல வந்து சாய் சுதர்ஷன் புல் பண்ண ட்ரை பண்ணாரு, ஒரு டாப் பெட்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் ஃப்ரம் டிஏ ப்ரோ டு சாய் சுதர்ஷன். ஷார்ட் பால் புல் பண்ணி விட்டுருக்காரு. இந்த பால் அவுட் ஆக்கியிருக்காரு டிஏ ப்ரோ சாய் சுதர்ஷன. சாய் சுதர்ஷனும் காலி லைகா கோவா கிங்ஸ் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டை இழந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தத்தளித்துக் கொண்டிருக்கும் லைகா கோவா கிங்ஸ். மூன்றாவது வந்து முத்துக்குமார் ப்ரோ தூக்கி அடிச்சிருக்காரு. இதுதாங்க முத்துக்குமார் ப்ரோட ஸ்பெஷல். அதாவது வந்துட்டு அதாவது மேட்ச் ஒரு பக்கம் போயிருந்தா மேட்சை கவுண்டர் அட்டாக் பண்றதா முத்துக்குமார் ப்ரோட வேலையை. அருமையா வந்துட்டு ஒரு பவுண்டரி எடுத்துக்காரு, இன்ஃபீல்டு தாண்டி ஒரு கவர் ஸ்ட்ரைக் மேல. நான்காவது வந்து டிஏ ப்ரோ நல்ல ஷாட். ஃபீல்டர் இருக்காரு, இல்லை தாண்டி விட்டது பவுண்டரி ஃபார் ஷாருக் கான். ஆன முதல் பந்திலே அழகா பவுண்டரி அடிச்சு விட்டுருக்காரு ஷாருக் கான். கடைசி முத்துக்குமார் சான்ஸ் முதல் பந்து தூக்கி கடாசி இருக்காருங்க. முதல் பந்திலேயே வந்து பவுண்டரி எடுத்துக்காரு. ஆண்டி எப்ல கூட கொஞ்சம் ஷார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தாரு. ஜஸ்ட் பேட்டை விடுவோம் சொல்லிட்டு பேட்டை விட்டாரு. பவுண்டரி கிடைக்கிறது முத்துக்குமார் தமிழ் விசஸ் முத்து. என்ன நடக்கும்? இன்னொரு ஷாட்டுக்கு அதே ஷாட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காரு. இன்னொரு பவுண்டரி டிஏ ப்ரோ ஓவரா பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு அந்த இடத்துல முத்துக்குமார். பேக் டு பேக் பவுண்டரிஸ், அதுவும் ஒரே ஏரியா அடிச்சிருக்காரு டிஏ ப்ரோ. வந்து யோசிக்கிறார் அந்த இடத்துல, இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு டிஏ ப்ரோ. செதுக்குன்னு செதுக்குவாரு பாருங்க. மூன்றாவது பந்து முத்துக்குமார் ஃபைனா தட்டி விட்டுருக்காரு பிஹைண்ட் விக்கெட்ஸ்ல பவுண்டரிங்க. மூன்றாவது பந்துல முத்துக்குமார் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு லைகா கோவா கிங்ஸ் 48-3. ஏத்தனா பாரு, வந்து அப்படியே வாய் வரைக்கும் வந்துருச்சு. அதான் மூடிட்டு ஆகாதது ஷாருக் கான் காலியா. எஸ் டச் விக்கெட். அவசரப்பட்டு இருக்கிறார் ஷாருக் கான். லைகா கோவா கிங்ஸ் 49-4 விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். அவரை ட்ரை பண்ணாரோட பவரை ட்ரஸ்ட் பண்ணி தூக்கி சிக்ஸர் கடாசலா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாரு, ஆனால் மாட்டவில்லை. காலியா இருக்காரு ஷாருக் கான். ஆகா ஸ்வான் ப்ரோ கரெக்டா கேப் பிக் பண்ணிருக்காரு. பவுண்டரி கிடைக்குது, பவுண்டரி கிடைக்குமா? எஸ் தட்ஸ் எ பவுண்டரி, 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 பவுண்டரி. லைகா 82-7. மூன்றாவது வந்து முகமது அட்டி ஷாட். இன்னொரு விக்கெட் நினைக்கிற ரஃபீஸ் கா அந்த இடத்துல. இரண்டாவது பாலத்துல இரண்டாவது விக்கெட்டுங்க. பேக் டு பேக் பவுண்டரி, 4 பால்ல விட்டு 2 விக்கெட் எடுத்து 2 பேக் டு பேக் டெலிவரி ஃப்ரம்
சேலம் முதல் பந்திலேண்டி விஷ்ணு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறையாக ஸ்வான் ஸ்லிப்ல சம கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. அதாவது வந்து கேட்ச் பிடிச்சிருக்காரா மேட்ச் பிடிச்சிருக்காரான்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீங்க. என்ன ஒரு அருமையான கேட்ச் வேணும். ஓ சபிஷ் அபிஷோ ஆஹா விக்கெட் வந்துருச்சு கேட்ட மாதிரியே. ஆனா என்னங்க அது பிரச்சனை. சிடிடி விஷ்ணு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம். அந்த முதல் பந்திலே ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. பவுண்டரி 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 பிஜியை காணும் அவன். அது அவ்வளவுதான் புரிஞ்சுச்சு. ஆமா மூன்றாவது பந்து விஷ்ணு இருக்கு. லெக் சைட்ல நேரா ஃபீல்ட் இருக்கு. காலிங்க ஜசிம் இன்னொரு விக்கெட் தூக்கிருக்காரு. முன்னாடி
கம்ப்ளைல காலிக ஓ மை காட் டச் விக்கெட். சேலம் 109-8. இந்த போட்டியில இன்னும் திருப்பு முனை இருக்குதா பாருங்க. அவ்வளவுதான் மேட்ச் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஆ ஓடுறாங்க வேகமா, முடிந்தது போட்டி, அவுட். ஓ மை காட் சீரியஸ்லி Guys, can you believe this? Harish Kumar and Atla went to run out of the car. Ganesh Murthy, in the potty, in the moody area. In the potty, in the Tirupu Muniki, 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 in the potty, last wicket, in the Tirupu Muniki, in the Tirupu Muniki, Mohammad Arumi, in the ball, in the Tirupu Muniki. Oh my God! Kali Ganesh Murthy, Rafi said the batting, in the Tirupu Muniki. கோவைக்கிங்ஸ் பட் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணார்னா, ஷாருக் கான் வந்து ஜத்வே சுப்ரமணியனுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓவர் கொடுத்துருக்குங்க. ஜத்வே சுப்ரமணியனுக்கு முன்னாடியே ஓவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா வந்துட்டு தே கூட லைக் இந்த மேட்சை லைக்கா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. பட் அது முன்னாடி ஓவர் கொடுக்க முடியாத காரணத்தினால சோ சேட் அவர் வந்துட்டு லைக்கா தோல்வி அடைஞ்சிட்டாங்க.